புரியுதா? ஒரு மனிதன் ஒரு ஜென்ரலாக கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதை பற்றி தான் கொஞ்சம் விஷயம் பார்க்க போகிறோம். மனிதனோட கண் எத்தனை மெகா பிக்சல்னு தெரியுமா? 576 மெகா பிக்சல். அதாவது கேமராக்கே வெறும் 12-13 மெகா பிக்சல் தான் இருக்குது. ஒரு மனிதனோட கண் 576 மெகா பிக்சல். இதை கண்டுபிடிச்சது வந்து டாக்டர் ஜோகர் கிளர்க். இந்த மேட்ரு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதா கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க ரொம்பவே அதிகம். அந்த நியூஸ் பேப்பரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாட்ஸ் இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? இந்த 4 டாட்ஸுமே CMYK சொல்லுவாங்க. இந்த 4 கலரை பயன்படுத்தி எல்லா கலரையுமே உருவாக்கலாமா? நியூஸ் பேப்பரில் இருக்கிற பேஜ் தெளிவாக இருந்தால் இந்த 4 டாட்ஸும் ஒரே நேர்கோட்டில் தெளிவாக இருக்குமா? பேஜ் தெளிவாக இல்லைன்னா இந்த 4 டாட்ஸும் மேலே கீழே ஒரு மாறி மாறி ஒழுங்கற்ற முறையில் இருக்கும். இதை பயன்படுத்தி எத்தனை நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் சரியான முறையில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த யூஸ் பண்ணுவாங்க இந்த டாட்ஸ் எல்லாமே. உங்களுக்கு இது எது முன்னாடியே தெரியும்னா இதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா கருப்பு பெட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன கலரில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஏரோப்ளைனில் வந்து கருப்பு பெட்டிலாம் சொல்ல மாட்டாங்க, ஃப்ளைட் டிகோடர் அப்படி தான் சொல்லுவாங்க. அது பிளாக் கலர்ஸில் இருந்துச்சுன்னா அபய நேரத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஓடும் வண்டியை பார்த்து நாய் ஏன் குறைக்குது தெரியுமா? ஏ என்பது ஒரு ஏரியாவும் வச்சுப்போம், பி என்பது ஒரு மற்றொரு ஏரியாவும் வச்சுப்போம். ஏ என்ற ஏரியாவில் இருந்த நாய் ஒரு வண்டியில் யூரின் போயிருக்கு, அந்த வண்டி பி என்ற ஏரியாவில் வந்து போகுது. அந்த வண்டி நாய் என்ன நினச்சி பி ஏரியாவில் இருக்கும் நாய் வந்து துரத்தும். இந்த மேட்ரு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் 2வதாக ஓடுபவரை முந்தி விட்டீர்கள்னா நீங்கள் 3வதாக ஓடுவீர்கள்? 2வது இடத்துல தான் ஓதுவீங்க. ஏன்னா நீங்கள் 2வதாக ஓடுவரை மட்டுமே முந்துவீங்க, முதலில் ஓடியவரை நீங்கள் முந்துவில்லை. இதை நான் சொன்னவனே யாருக்கும் டக்குன்னு புரிஞ்சிருக்காது, அவங்க மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். உலகின் மிகப்பெரிய நாடு எது தெரியுமா? ரஷ்யா. காஃபியை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் யார் தெரியுமா? பாபா புதன் என்கின்ற மனிதன் தான் முதன் முதல்ல காஃபி குடித்தாருன்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ்லாம் வெள்ளை கோட் போட்டிருப்பாங்க, வக்கீல்லாம் கருப்பு கோட் போட்டிருப்பாங்க. அது ஏன்னு தெரியுமா? கருப்பு கலர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகாரத்தையும் பலத்தையும் நேர்மையும் வெளிக்காட்டும் நிறமாக விளங்குகிறது கருப்பு கலர். உண்மை வெளிச்சம் போட்டு காட்ட இம்மூன்றும் அடிப்படையாக இருக்கிறது. அதனால் வக்கீல்கள் அனைவரும் கருப்பு நிறம் கோட்டை அணிகிறார்கள். வெள்ளை நிறம் சுலபமாக கரையாகிவிடும், அதனால் கிருமிகள் பரவும். வேறு கலர்கள் உடை அணிந்திருந்தால் தெரியாது, அந்த உடையை துவைக்காமல் யூஸ் பண்ணால் வாய்ப்புகள் நிறையாவே உண்டு. அதனால் வெள்ளை நிற கோட் போடுறாங்க. இதனால் தான் நோயாளியிடமிருந்து மருத்துவருக்கோ மருத்துவர்களிலிருந்து நோயாளிக்கோ கிருமிகள் பாதிப்பு ஏற்படாது.